ஹாய் ஃப்ரெண்ட், இங்கே நம்ம பார்க்க போகிற வீடியோ குருவின் 7வது பர்வ விருச்சக ராசிக்கு கட்டாயம் இது நடக்கும், யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற வீடியோ பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக விருச்சக ராசிக்கு குருவின் 7வது பர்வ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது, அந்த இடத்தினுடைய அமைப்பு பக்காவாக இருக்கிறதால பெஸ்ட்டாக நல்ல பலன்கள் கட்டாயமாகவே இருக்குது. சரிங்களா? ஏன்னா குரு பகவானுடைய 7வது பர்வ சிம்ம ராசியில் படுது. சிம்ம ராசி அப்படின்றது விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு அவர்களுடைய ஜீவனஸ்தானம், அதாவது அவங்களுக்கு அது 10ஆம் இடம். 10ஆம் இடம்ன்ற அந்த இடத்துல குரு பார்வை இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பு. சரிங்களா? அவங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை, புது முயற்சிகள், அந்த மாதிரியான விஷயங்கள் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அது தந்தைக்கு தனஸ்தானம்னு சொல்லலாம். ஏன்னா 2ஆம் இடம், 9ஆம் இடத்திற்கு அது 2ஆம் இடமாக இருக்கிறதால அது நிச்சயமாக வந்து உங்களுடைய தந்தை தொழில், வியாபாரம், வேலை அவங்களுக்கு கூட நல்ல லாபத்தை தரும். அதே சமயத்தில் அவர்களுக்கு அதில் அனுகூலமான பலன் நிச்சயமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கும் நீண்ட காலகட்டமாக வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு யோகம் உண்டு. அதே சமயத்தில் குடும்பத்தில் இனி வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வேலை, வியாபாரம், தொழில் நல்லா செட் ஆகுது, நல்லா அமையுது அப்படின்னா அதன் மூலம் வந்து இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து விருச்சக ராசியை பொறுத்த அளவுக்கு குருவின் 7வது பார்வையால் மிகப்பெரிய யோகம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து உங்களுக்கு வியாபாரம், வேலை, தொழில் இதுக்கு மேலே வந்து நல்லபடியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவும் சரியாகவும் அமைஞ்சு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலை கட்டாயமாக இருக்கும். சரிங்களா? அதனால் விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு இது சூப்பராக இருக்கும். இதனால் வந்து யோகம் பலன் கண்டாயமாக இருக்குங்க. அதனால் நன்மை இருக்கிறதால நிச்சயமாக குந்த குருவின் 7வது பார்வையால் விருச்சக ராசிக்கு யோகம் தரும் பலன் இருக்குது, நல்லபடியாகவும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? தொழில், வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இனி அது லாபம் அதிகப்படியாக இருக்கும். வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு வேலையில் உயர் பதவி, ஊதிய உயர்வு, இவங்க இஷ்டப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கிறது, உயர் அதிகாரியிடம் பாராட்டு பெறுறது, புகழ் பெறுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? அதாவது நீண்ட காலகட்டமாக வேலைக்காக முயற்சிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை அமையும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. அதனால் வந்து நல்ல விஷயம் நடக்கப் போகிறது அப்படின்றது தான் வந்து உண்மை. அதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலம் நீண்டு கிடைக்கக்கூடியது, அற்புதமான அமைப்பு. குருவின் 7வது பார்வையால் யோகம் பெறும் விருச்சக ராசி தொழில், வியாபாரம், வேலை நல்லபடியாகவே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.